ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதுவங்களுக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ் கிடச்சிச்சுன்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படா செகண்ட் ரவுண்டு வரும்? எப்படா கவுன்சிலிங் வரும்? எப்படா நம்மளை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கூப்பிடுவாங்க? எப்படா நம்ம ஜாபுக்கு போய் சேரலாம்? எப்படா நம்ம கவர்மெண்ட்கிட்ட இருந்து சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு நிறையா பேர் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதாவது குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, கவுன்சிலிங் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்போ நடக்குது, எந்த டேட்டில் நடக்குது அப்படிங்கிற தகவலை தான் டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல்கிட்டேருந்து நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை போகலாம். டிஎன்பிஎஸ்சி அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 ஆகிய பிரிவுகள் அடங்கிய பதவிகளுக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படுவது வழக்கம். கொரோனா தொற்று காரணமாக கடந்த சில ஆண்டுகள் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள் நடத்தப்படாமலே இருந்தது. 2022 குரூப் 4 தேர்விக்கான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டது. அதன்படி பார்த்தா, கடந்த ஆண்டு ஜூலை 24 குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. 18 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த தேர்வை எழுதினாங்க. இந்த தேர்வில் 7000 அதிகமான காலியிடங்கள் நிரப்பப்படும்னா இனிஷியலாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 10127 அதிகரிக்கவும் பட்டது. இந்த நிலையில் தான் குரூப் 4 காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 10748 உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல்கிட்டருந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஏற்கனவே 10127 அதிகரித்ததை தொடர்ந்து மீண்டும் திருத்தப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 10748 உயர்த்தப்பட்டு கடந்த மாதம் அறிவிப்பும் வெளியாச்சு. குரூப் 4 தேர்வு முடிவு கடந்த மார்ச் 25 வெளியானது. குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வரும் 20 முதல் பணி ஒதுக்கீட்டு கலந்தாய்வு நடைபெற உள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா, ஜூலை 20 இதுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் கட்டமாக குரூப் 4 தொகுதியில் வரும் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், வரி தண்டலர், நில அளவையாளர், பண்டக காப்பாளர் ஆகிய பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அலுவலகத்தில் நடைபெறும். தேர்வர்கள் ஏற்கனவே அனுப்பி வைத்த சான்றிதழ்களின் அடிப்படையில் அவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பும் நடத்தப்பட்டு பணி ஒதுக்கீடு செய்யப்படும். தேர்வர்களுக்கான கலந்தாய்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் தேதி மற்றும் விவரங்கள் அவங்கவங்களுக்கு தனிப்பட்ட மெயில் ஐடிக்கு குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பி வைக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மிகவும் ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான செய்தியாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் காத்து கிடந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அப்டேட்டான தகவல் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.